Hi friends, welcome to Himalaya Institute of Fashion Designing from Erode. இன்னைக்கு நம்ம பார்க்க போற work என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Aari Embroidery cart ல வந்துட்டு நீங்க மெட்டீரியல் எப்படி ஃபிட்டிங் பண்ணனும் அப்படிங்கற work தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Cart வந்து பாத்தீங்க அப்படினா variety இருக்கு. அதாவது blouse க்கு தனி size cart இருக்கு, saree க்கு தனி size cart இருக்கு. சிலர் வந்துட்டு ஃப்ரேம்லயே வந்து பெரிய சைஸ் ஃப்ரேம்ல 16 inches 18 inches ஃப்ரேம்லயே வந்து உங்களுக்கு வந்து Aari Embroidery பண்றாங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் கிளாஸ் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆரி காட்ல வந்து மெட்டீரியல் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம போகலாம். மெட்டீரியல் வந்து ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், கிராஸ் வந்துடக்கூடாது. ஏன்னா அப்படி சப்போஸ் ஏதாவது சாரில இருந்து கட் பண்ணும்போது கிராஸ் இருந்ததுன்னா கூட அதை நீங்க ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ரேம் இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ரேம்ல வந்து நாடா வந்து நீங்க ஃபுல்லா வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சாரீ வந்துட்டு சாரீ பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணும்போது அந்த நகர்ந்துரும், அந்த தையல் வந்து நகரும், உங்களுக்கு நெசவு நகரும், பிளவுஸோட துணி வந்து நகர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரேம்ல வந்து ஃபுல்லா வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நாடா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நாடா வாங்கி நீங்க ஃபுல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுதான் வந்து காட்டு. இப்போ இந்த காட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு த்ரெட்டு போட்டு நல்லா பெரிய த்ரெட்டு அது வந்து நல்லா டைட் பண்ணி அங்கங்கே நம்ம வந்து காட்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து மெட்டீரியல் நீங்கள் ஃபிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த கார்னரில் நார்மல் நீடியில் வந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி கோர்த்துக்கணும் ஃபுல்லாகவே. இதில் எப்படி காட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, ஏன்னா உங்களுக்கு லூஸ் வந்து கண்டிப்பாக வந்துடவே கூடாது. அதனால தான் ரவுண்ட் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணாமல் உங்களுக்கு காட்டில் இப்போ நம்ம எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாருமே பண்ணுறாங்கன்னா அந்த ரவுண்ட் ஃப்ரேமில் பண்ணுறதுனால அவங்களுக்கு லூஸ் வந்துடுது, மெட்டீரியல் வந்து லூஸ் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து இழுத்து அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு எவ்வளோ நீங்கள் காட்டில் ஏற்ற போகிறீங்களோ அந்த மடிப்பையும் வந்து நல்லா மடித்து ஒரு லைன் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் இழுத்து அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீடிலில் வந்து அந்த த்ரெட்டை போட்டு ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நீடில்னால கோத்துக்கணும். சும்மா நார்மல் ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கணும். மெட்டீரியலை வந்து ஒரு கையில் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டைட்னஸ் வரும் உங்களுக்கு. இப்போது ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கார்னர் வரைக்கும் ஃபுல் ஸ்டிச்சிட்டு பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வந்து ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இதே சேம் ரன்னிங் ஸ்டிச் வந்துட்டு அந்த சைடு இருக்கிற கார்ட்லேயும் வந்து ஃபிட் பண்ணிடணும். எவ்வளோ உங்களால் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெட்டீரியல் வந்து சப்போஸ் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா மெட்டீரியலும் வந்து செக் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பட்டு சாரீ அட்டாச் பீஸாக இருந்தாலுமே ஸ்டாக் மெட்டீரியல் நிறைய வரும் உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா காட்டில் ஏற்றும் போதே வந்து அந்த மெட்டீரியல் நகர ஆரம்பிச்சிடும். நாங்கள் அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது சொல்லிடுவோம், இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சில்க் காட்டனில் வந்து தனியாக எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதில் தான் ஒர்க் பண்ணி கொடுப்போம். சப்போஸ் பார்டர் வந்து எங்களுக்கு இதே பார்டர் தான் வேணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் கட் பண்ணி கூட அதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது அதே அந்த சைடு போட்ட அதே ஸ்டிச் தான் இப்போ இந்த சைடும் நம்ம வந்து பண்ணுறோம். ஃபுல்லாக அதே ரன்னிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணுற லேடிஸ் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காட் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். சின்னதாகாவது 1 meter காட்டு, ஒரு 1 meter ப்ளவுஸ் நீங்கள் ஏற்றுற மாதிரி ஒரு காட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரேமில் பண்ணலாம், ஃபினிஷிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் உங்களுக்கு, நல்லாவே இருக்காது. ஒரு சில லேடிஸ் பண்ணுறாங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஓகே. இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு ஃப்ரேம் ஓகே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு ப்ளவுஸ் மெட்டீரியலில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்டாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரேம் அப்படிங்கும்போது துணி நகரும், ரெண்டாவது ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஸ்லீவ் அப்படின்னு
அதை எடுத்து எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது மெட்டீரியல் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் காட் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்லையா இருக்கும். சப்போஸ் காட் தேவைப்படுறவங்க எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். 1 மீட்டர் காட்டு, 1.5 மீட்டர் காட்டு, 2 மீட்டர்ஸ் காட்டு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் காட் வேணும்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணித்தரோம். ஓகே, இப்போ வந்து ரெண்டு சைடுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ காட்டை வந்து நல்லா ஃபுல்லாக நகர்த்திட்டு பிளவுஸோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக நகர்த்திடணும். நகர்த்திட்டு சைடில் வந்து ரெண்டு காட்டோட, ஓகே இந்த சின்ன காட் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய இது வந்துட்டு அந்த ஹோல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதுக்குள்ளே உள்ள லாக் பண்ணி ஆணி இருக்கு இல்லைங்களா, ஆணி வச்சு அதை வந்து டைட் பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆணி போட்டு சும்மா நார்மலாக ஃபிட் பண்ணுறாங்க. ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை டைட் பண்ணுவாங்க பாருங்கள். ஓகே, இப்போது இந்த சைட் காட்டும் உங்களுக்கு செட் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி அந்த சைடும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சைட் காட் வந்துட்டு செட் பண்ணுறாங்க. ஆணி போட்டு அதை ஃபுல்லாக டைட் பண்ணுறாங்க. ஜென்ஸாக இருக்கிறதுனால ஓகே, அவங்க மேனேஜ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் லேடிஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் கூட ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் காட்டோட சைஸ் வந்து மீடியம் சைஸ் தான் அப்படின்னா இவ்வளோ ரிஸ்க் உங்களுக்கு தேவையில்லைனா, இது வந்து சாரீ ஃபிட் பண்ணுற காட்டு, அதனால் அதில் நீங்கள் ப்ளவுஸ் ஏற்றும் போது கேப் நிறைய விழும் காட்டில், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்கும். அதை ஈவன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அவங்க வந்து சைட்லலாம் வந்து த்ரெட் போட்டு மறுபடியும் ஒரு காட்டை ஏற்றி செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது பரவாயில்ல தான். இப்போ அடுத்து வந்து சைட் மெட்டீரியலை வந்து டைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த சைடில் போட்ட காட்லேயே வந்து ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து நீடில், நார்மல் நீடில் அதே ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துடுங்கணும். முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல் எந்த அளவுக்கு நீங்கள் டைட்னஸ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக வரும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை, ஏதோ கிளாஸ் போனோம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மெயின் வந்து ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, மிஷின் எம்ப்ராய்டரிங்காக இருந்தாலும் சரி, எம்ப்ராய்டரிங் அப்படின்னு நீங்கள் கிளாஸ் போயிட்டீங்க அப்படின்னாலே கஸ்டமர் பேஸ்டு ஒர்க் எல்லாமே வந்து பக்கா ஃபினிஷிங் இருந்தால் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இப்போது அந்த ஃபுல்லாக ரன்னிங்கில் போட்ட அந்த ஸ்டிச்சு அந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட் பண்ணுறாங்க. ஃபுல் டைட் கொடுத்துட்டு அந்த கார்னரில் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து அந்த ஆணியில் வந்து சுற்றி விட்டுருவாங்க. வேணுங்கும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம். காட் பிரிக்க மெட்டீரியல் பிரிக்கும்போது நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டு பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த சைடு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அது சாரீ காட்டு அப்படிங்கிறதுனால ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து நமக்கு அந்த சைட் ஃபிட் பண்ண மாதிரி சைட் ஃபிட்டிங் இதில் வரணும். அதனால் நார்மலான ஒரு த்ரெட்டு, அதாவது ரொம்ப கிட்டி த்ரெட் எடுத்து சென்டரில் ஒரு லைன் கட்டிடுறாங்க. இப்போ இதை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு எப்படி வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டிச் போட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரியோட காட்டு, அதனால் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ரெண்டு ப்ளவுஸ் நீங்கள் காட்டில் ஏற்றலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ஒரு ப்ளவுஸ் ஃபிட் பண்ணுறதுனால சென்டர் கேப் வந்து அதிகமாக விழுது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் அந்த த்ரெட்டு வந்து சென்டரில் கொடுத்து அந்த ரன்னிங் ஸ்டிச்சை போட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் மெட்டீரியலில் வந்து ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எல்லாமே வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ காட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா ஓகே, இப்போ கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு போகும். ஒரு சிலர் வந்து மெட்டீரியலை காட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நெக் மார்க் பண்ணி ஸ்லீவ் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து அந்த கார்னரில் இருக்கிற ஆணியில் ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை கலட்டும் போது அந்த ஸ்டிச்சை ஈஸியாக எடுத்து விட்டுக்கலாம். ஏன் அந்த கார்னரில் வந்து உங்களை ரோல் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அப்படி அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க, அதை வந்து உருவி எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சிசரில் வந்து கட் பண்ணிடுவாங்க.
அது கட் பண்ணால் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் அது வந்து இப்படி ரன்னிங்கில் கொஞ்சம் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு நூல் கண்டு நீங்கள் பல ப்ளவுஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமே புதுசாக த்ரெட்டு வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து மெட்டீரியல் தொட்டு பார்த்து தான் வந்து அதை டைட்டே பண்ணுவார். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைட்னஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னா அந்த மெட்டீரியலை தொட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அதை டைட்டே பண்ணுறாங்க. ஓகே, இப்போது எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து அந்த ஆணியில் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போது கார்ட்டில் வந்து மெட்டீரியல் ஏற்றி எப்படி நம்ம வந்து த்ரெட் போட்டு கரெக்டாக ஃபிட்டிங் எந்த அளவுக்கு டைட்னஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டிச் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி வரும். நார்மலாகவே வந்து பேசிக் ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் நிறைய சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக் ஸ்டிச்சு கம்மியாக தான் நம்ம எடுக்க போகிறோம். வெரைட்டி ஆஃப் ஸ்டிச், அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கலான்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எம்ப்ராய்டரி ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் லெவல்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எங்களோட இன்ஸ்டியூட் வந்து ஈரோட்டில் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. சப்போஸ் ரெகுலர் கிளாஸ் வர முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்லேயே வந்து கற்றுக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் பார்த்து நீங்கள் கற்றுக்கிறத விடவே சப்போஸ் நீங்கள் நேரில் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே வந்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ரெகுலர் கிளாஸு இல்லை வீக்கெண்ட் கிளாஸு, வீக்லி 3 days கிளாஸு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. பர் டேக்கு வந்து 2 hours வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா 1 hour நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து என்னால் ரெகுலராக வர முடியல அப்படின்னா வீக்லி 3 days மட்டும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு ரெகுலராக வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஏன்னா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து உங்களுக்கு டெய்லரிங் ஆகட்டும், எம்ப்ராய்டரி கோர்சஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரே சேனலில் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் எம்ப்ராய்டரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து அது பண்ண உடனே உங்களுக்கு வந்து லிங்க் நான் அனுப்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.